முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள மியூசிக் அகாடமியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், இந்த விழாவில் பங்கேற்க வேண்டாம் என்று மருத்துவர்கள் அறிவுரை வழங்கியதாக தெரிவித்தார். மேலும் முதல்வருக்கு ஜலதோஷம் என்றும் துரைமுருகன் கூறினார். அந்த புத்தக வெளியீட்டிற்கு என்னுடைய தலைவர் அவர்கள் வர வேண்டும். சிறிது உடல் சரியில்லாத காரணத்தால், நலம் சரியில்லாத காரணத்தால் அவர் வர இயலவில்லை. கடைசி வரையில் வருவதாகத்தான் இருந்தார். ஆனாலும் டாக்டர்கள் பிடிவாதமாக மறுத்த காரணத்தால் இறுதியிலே அவருடைய பேச்சை என்னிடத்தில் கொடுத்து, நீங்கள் என் சார்பாக சென்று அங்கே இந்த உரையை நிகழ்த்திவிட்டு வாருங்கள் என்று சொன்னார். ஒற்றை தலைமை என்ற பேச்சுக்கே இடமில்லை என எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பிறகு தன்னை சந்தித்த முக்கிய நிர்வாகிகளிடம் ஒ பன்னீர்செல்வம் கூறியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வரும் 23ஆம் தேதி அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் கட்சியின் இரட்டை தலைமையை நீக்கிவிட்டு ஒற்றை தலைமையின் கீழ் கொண்டுவர வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது. அதற்கு ஓ பன்னீர்செல்வம் வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி எந்த கருத்தையும் இதுவரை கூறவில்லை. அதேநேரம் இருவரும் தனது ஆதரவாளர்களுடன் தனித்தனியே தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் 6வது நாளான இன்றும் முன்னாள் அமைச்சர்களான விஜயகுமார், செங்கோட்டையன், செல்லூர் ராஜு உள்ளிட்டோர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். பல மாவட்டங்களைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகளும் இபிஎஸ்ஐ சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். தொடர்ந்து ஓபிஎஸ் வீட்டிற்கு சென்ற செங்கோட்டையன் மற்றும் தம்பிதுரை ஆகியோர் எடப்பாடி பழனிசாமியின் நிலைப்பாடு தொடர்பாக விளக்கியதாக தெரிகிறது. ஆனால் ஒற்றை தலைமை என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஓ பன்னீர்செல்வம் கூறியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதைத் தொடர்ந்து தம்பிதுரை மற்றும் செங்கோட்டையன் ஆகியோர் ஓபிஎஸ் இல்லத்திலிருந்து புறப்பட்டுச் சென்றனர். இதனிடையே கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டதாக கடந்த ஆண்டு அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட புகழேந்தி ஓ பன்னீர்செல்வத்தை நேரில் சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்தார். அப்போது அதிமுகவில் இரட்டை தலைமையே தொடரலாம் என்று அவர் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ஒற்றை தலைமை தொடர்பான முடிவெடுக்க பொதுக்குழுவிற்கே உச்சபட்ச அதிகாரம் உண்டு என அதிமுகவின் சட்ட ஆலோசனை பிரிவைச் சேர்ந்த வழக்கறிஞர் இன்பதுரை தெரிவித்துள்ளார். ஒற்றை தலைமைங்கிறது புதுசா கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு இல்லைங்க, அது புரட்சி தலைவர் வகுத்து தந்த விதிமுறைகள்ல இருக்கு. புரட்சி தலைவர் அம்மா அதை தான் கடைபிடித்து வந்தார்கள். இடைக்கால ஏற்பாடாக நம்ம சில விஷயங்கள் செய்தோம். உதாரணமாக சசிகலா நடராஜன் அவர்களை வைத்திருந்தோம். இப்பொழுது ஒருங்கிணைப்பாளர் இறை ஒருங்கிணைப்பாளர்னு இருக்கு. அந்த நிலைமை மாற வேண்டும் என்று தொண்டர்கள் சொல்லுகிற போது, நான் முதலே சொல்லிடுறேன், நான் அரசியல் பேச வரல, சட்டத்தில் இடம் இருக்கான்னு நான் பார்த்தேன், இருக்கு. பெரும்பாலான தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் ஒற்றை தலைமையாக வர வேண்டும் என்று விரும்புவதாக அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் என் ஆர் சிவபதி தெரிவித்துள்ளார். அவர் வந்து ஒத்து போறது நல்லது, அது அவர் முடிவு பண்ணணும். இதுங்க இளைஞரின் சார்பில் வந்து இன்னைக்கு நேரா நம்ம மாண்புமிகு எடப்பாடி அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். நான்கு ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டிலே மாண்புமிகு இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவர்களின் நல்லாட்சியை சிறப்பாக வழி நடத்தியவர். அது மட்டுமல்ல, இளைஞர்களின் எழுச்சி நாயனாக கொரோனா காலத்தில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே எல்லா அரசியல் தலைவர்களும் வெளியே வர பயப்படுகின்ற நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கே சென்று அந்தந்த மாவட்ட நிர்வாகத்தில் எப்படியெல்லாம் கொரோனா நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது என்று இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்த ஒரே ஒப்பற்ற முதலமைச்சராக எடப்பாடி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். தேனி மாவட்ட நிர்வாகிகள் பெரும்பாலானோர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருப்பதாக முன்னாள் எம்எல்ஏ ஜக்கையன் கூறியுள்ள நிலையில், அவர்களில் பலர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் என தேனி மாவட்ட அதிமுக செயலாளர் சையத் கான் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்ட நிர்வாகிகள் இன்றைய தினம் மாண்புமிகு அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களை சந்தித்து அவர் தலைமை தாங்கி நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை அவரிடத்திலே வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். ஒற்றை தலைமை வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம்.
தேனி மாவட்ட செயலாளர் அந்த பக்கம் ஆதரவு இல்லை பண்ணிட்டு இருக்காரு. மாவட்ட செயலாளர் அவருக்கு அவருக்கு நிர்வாகிகள் மத்தியில் ஆதரவு இருக்கிறதா? அவர் நிர்வாகிகள் மத்தியில் அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கிறாரா என்பதை நீங்கள் எல்லாம் மிக நன்றாக அறிவீர்கள். அந்த உள்கட்சி பிரச்சனையிலே நாங்கள் செல்ல விரும்பவில்லை. மூணு பேர் நாலு பேர் கட்சி விட்டு விளக்குனவங்க கூட இருக்காங்க. கட்சி விட்டு விளக்குனவங்க நாங்கள் அதாவது தப்பு பண்ணதுனால கட்சி விட்டு விளக்கிருக்கோமே அவங்க இருக்காங்க. மற்றபடி வந்து ஒரே ஒருத்தர் வந்து கட்சி பதவியில் இருந்தவர் கிருஷ்ணகுமார் ஒருத்தர். அது கூட தேனியில் வந்து பாதி தான். தேனி மொத்தம் 33 வார்டில் 17 வார்டுக்கு அவர் மாவட்ட செயலாளர், இன்னொரு 17 வார்டுக்கு வந்து வேற ஒரு நகர செயலாளர். மற்றவங்க கட்சி விட்டு விளக்குனோம். இப்போ வந்திருக்க நிர்வாகிகள் வந்து இப்போ தேனி மாவட்டத்தில் ஓபன்ஸ்க்கு ஆதரவு எப்படி சார் இருக்கு? 100க்கு 100 இருக்கு, 100க்கு 100 இருக்கு, சந்தேகமே கிடையாது. குடியரசுத் தலைவருடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு நடத்தியிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது அக்னிபாத் திட்டம் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டதாக தெரிகிறது. அக்னிபாத் திட்டத்திற்கு எதிராக நாடு தழுவிய அளவில் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை சந்தித்து பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு டெல்லி செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். சுசித்ரா, இப்போ இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம் காயத்ரி, தற்பொழுது பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தன் தற்பொழுது சந்தித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக அக்னிபத் மத்திய அமைச்சரவை கொண்டு வந்த அக்னிபத் திட்டத்திற்கு தொடர்பாக ஒரு ஆலோசனையானது தற்பொழுது நடத்தப்பட்டு வருவதாகவும், சுமார் 11 மாநிலங்களுக்கு மேல் இளைஞர்கள் இந்த அக்னிபத் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக இது தொடர்பான ஒரு ஆலோசனையை தற்பொழுது குடியரசுத் தலைவரிடம் பிரதமர் மோடி எடுத்துரைத்துள்ளதாகவும் தற்பொழுது மத்திய அரசாங்கமானது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த இந்த அக்னிபத் திட்டம் தொடர்பாக ஏற்கனவே இன்று காலை முதல் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் முப்படை தளபதிகள் ஆகியோர் கடும் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த சந்திப்பானது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்று முதல் அக்னிபத் திட்டத்திற்கான அந்த ஆள் சேர்ப்பு என்பது நடைபெற உள்ளது என்பது தொடர்பான பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இனிமேல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில்தான் இந்த திட்டம் தொடர்பான ஒரு விளக்கத்தை தற்பொழுது பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்திடம் அளித்து வருவதாக தற்பொழுது பிரதமர் அலுவலக வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன. இந்த திட்டமானது எவ்வாறு செயல்படுத்தப்பட உள்ளது, எவ்வளவு அதாவது வீரர்கள் இதன் மூலம் பயன்பெறுவார்கள் என்பது தொடர்பான பல்வேறு விளக்கத்தையும் பிரதமர் மோடி தற்பொழுது குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்திடம் வழங்கி வருவதாக தற்பொழுது அவருடைய அலுவலகமானது உறுதிப்படுத்தியிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராருடைய பத்திரிகையாளர் செய்தியாளர் சந்திப்பும் இருக்கும் எனவும் தற்பொழுது பிரதமர் அலுவலகமானது உறுதிப்படுத்தியிருக்கிறது. பல்வேறு மாநிலங்கள் இந்த அக்னிபத் திட்டத்திற்கு கடுமையான எதிர்ப்பினை முன்வைத்து வருகின்றன. பல்வேறு மாநிலங்களில் இளைஞர்களுடைய போராட்டத்தின் காரணமாக ரயில்கள் எரிக்கப்பட்டு வன்முறையானது நடந்து வருவதன் காரணமாக அந்த சூழலை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் இன்றைய அந்த சந்திப்பின் பொழுது முன்வைக்கப்பட்டு வருவதாக தற்பொழுது பிரதமர் அலுவலகமானது உறுதிப்படுத்தியிருக்கிறது. மாநில அரசுகளுடன் பேசி இந்த திட்டத்தை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது எவ்வாறு என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் பிரதமர் மோடி தற்பொழுது குடியரசுத் தலைவரிடம் முன்வைத்து வருவதாகவும் தற்பொழுது அதிகாரப்பூர்வ தகவல்களை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். காயத்ரி, நன்றி. சுசித்ரா விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.